ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேலஞ்ச் உப்சரி தமிழா. மின்சாரத்துறையிலிருந்து நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மத்திய அரசு மின்சாரத்துறையான பவர் கிரிட், பொதுவாக இந்த பவர் கிரிட்லேருந்து வர வேக்கன்சிஸ்க்கு கேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. பட் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இன்றைக்கி வந்த ஒரு புத்தம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நிறைய விதமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. டிப்ளமோ ட்ரெயினி, ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி, அசிஸ்டன்ட் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயினி அப்படிங்கிறதுனால டெம்பரவரியான ஜாப்லாம் கிடையாது. இனிஷியலாக உங்களை 1 இயர் ட்ரெயினியாக எடுப்பாங்க, அப்போ மாதம் 25,000 சம்பளம். அதுக்கப்புறம் பர்மனன்ட் பண்ணி மாதம் 1,00,000 வரையும் உங்களுக்கான பே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணுற A to Z டீட்டெயில்ஸை தெல்ல தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு மத்திய அரசு நிறுவனம். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% பவர் ஜென்ரேட் ஆகுதுல, அது எல்லாத்தையுமே இந்த பவர் கிரிடோட டிரான்ஸ்மிஷன் நெட்ஒர்க் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய மத்திய அரசு நிறுவனம், உங்களுக்கான க்ரோத்து எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ வேகன்சி ப்ரோ அப்படின்னா கிட்டத்தட்ட 800+ வேகன்சிஸ் இருக்குது. இதில் நம்ம சதர்ன் ரீஜியன் 2 வரும், கேரளா, தமிழ்நாடு, பார்ட் ஆஃப் கர்நாடகா, யூடி ஆஃப் புதுச்சேரி, அதாவது புதுச்சேரியும் இதில் வருது. ஓகே, ஸோ நம்ம சதர்ன் ரீஜியன் 2 இருக்கிற வேகன்சிஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படி ஸ்க்ரோலை பண்ணி கீழே வந்தாலும் சதர்ன் ரீஜியன் 2 பாருங்கள். ஸோ இதில் டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கலில் 59, டிப்ளமோ ட்ரெயினி சிவிலில் 14, அதே மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி எடுக்கிறாங்க HR 9, FNDA 13, அசிஸ்டன்ட் ட்ரெயினி எடுக்கிறாங்க 17. மொத்தமாக 112 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, அதை வகுப்பாரியாக பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு எவ்வளோ, அப்புறம் EWS எவ்வளோ, அப்புறம் BC, MBC, DNC, BCM OBCல வருவீங்க உங்களுக்கு எவ்வளோ, SC, ST அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரியாக அவங்க டீட்டெயிலாக பிரித்தும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து PWDக்குமே இதில் வந்து வேகன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஒரு பிரேக்கப்லேயே வந்து உங்களுக்கு இருக்குது. PWDக்கு என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணி இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கல் பேர்லே இருக்குது. டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இது போன்ற இதில் முடிச்சிருக்கணும், 70% முடிச்சிருக்கணும். SC ST பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் லைக் BE, BTEC, ME, MTEC நீங்கள்லாம் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் டிப்ளமோ படித்து BE, BTEC படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டைரக்ட் BE, BTECாக இருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி அடுத்து டிப்ளமோ ட்ரெயினி சிவிலுக்கு இருக்குது. ஸோ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே தான், 70% SC ST பாஸ் பண்ணியிருந்தால் போதும், BE, BTEC நாட் எலிஜிபிள். அதே மாதிரி பாருங்கள், ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி HR கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் BBA, BBM, BBS முடித்தவங்க, இந்த 3 டிகிரிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிகிரிஸ்க்கு மேலே படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. 60% நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், FNDA கேட்குறாங்க. ஸோ இந்த FNDAக்கு வந்து நீங்கள் இன்டர் வந்து CA or CMA முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ட்ரெயினி FNDAல கேட்குறாங்க. BCOM முடித்தவங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். ஸோ ஆப்வியஸாக டிப்ளமோ, BCOM, BBA, BBM, BBS ஸோ இது போன்ற படிப்புகளுக்கு இதில் வந்து வாய்ப்பு இருக்குங்க. 27 வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் லாக்கேஷனும் இருக்குது. SC ST 32, BC, MBC, DNC, BCM OBCல இருப்பீங்க, 30 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், இதில் உள்ள எல்லா பதவியும் முதல் 1 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங், அதுக்கப்புறம் உங்களை பர்மனன்ட் பண்ணி மத்திய அரசு அதிகாரி நீங்கள். ஸோ இதில் இந்த மாதிரி பதவிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்போது 24,000, அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் உங்களை வந்து ஜூனியர் இன்ஜினியராக பர்மனன்ட் பண்ணி அப்போது மாதம் 1,00,000 வரையும் உங்களுக்கான சம்பளம் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அசிஸ்டன்ட் ட்ரெயினிங் FNDA அந்த BCOM முடித்தவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 21,500, அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 80,000 வரையும் உங்களுக்கான சேலரி ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காம்பன்சேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து குவார்ட்டர்ஸு, மொபைலு, லேப்டாப்பு, எல்லா விதமான எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பாண்டுமே இருக்குது. சம் இயர்ஸ் ஆஃப் பாண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து 300 ருபீஸுங்க உங்களுக்கு ஃபீஸு. அந்த BCOM எலிஜிபிலிட்டிக்கு வந்து 200 தான் உங்களுக்கு ஃபீஸு. SC ST அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ரிலாக்ஸேஷன் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. பார்ட் 1 பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ், முழுக்க முழுக்க நீங்கள் என்ன ஃபீல்டு அது தொடர்பாக.
பார்ட் டூ அப்படிங்கிறதுல வந்து இங்கிலீஷு, வெர்பல், குவான்டிடி, ஆப்டிடியூட், ரீசனிங்கு இது போன்ற இதுகள் இருக்கும். இன்டர்வியூனா கிடையாது. நீங்கள் இதில் இருக்க கொடுத்து எடுத்துருக்கக்கூடிய மார்க் மொத்தமாக 170 கொஷின். நெகட்டிவ் மார்க் உண்டு, ஒரு கொஷின் தப்பாக இருக்கீங்க அப்படின்னா கா மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க, ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க். ஸோ நீங்கள் இதில் பர்ஃபார்ம் பண்ணுறது, நீங்கள் இதில் எடுத்துக்கக்கூடிய ஸ்கோரை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றபடி இன்டர்வியூ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாமுக்கான டெஸ்ட் சென்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னையில் மட்டும்தான், சிங்கிள் டே இன் சிங்கிள் செஷன், ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு பீரியட் தான். ஐ மீன் இதர் மார்னிங்காக இருக்கலாம் இல்லை ஈவினிங்காக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே நாளில் தான் நடக்கும். நம்ம எல்லாருமே சென்னையை தான் சூஸ் பண்ணி எழுத முடியும். powergrid.in கெரியர் செக்ஷனில் போயிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ வேணுமோன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன சைஸ், என்னென்ன ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிட்டேன். நவம்பர் 12 அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் ஜான் இல்லை ஃபிப்ல இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். பர்மனண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பவர் கிரிட்லலாம் வரது ரொம்ப ரொம்ப ரேருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லை 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷருக்கான ட்ரைவ் வருது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இந்த செலக்டட் டிகிரிஸ் முடித்தவங்க, செலக்டட் படிப்பு படித்தவங்களுக்கான வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறதையும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லக்கு கிடச்சிச்சின்னா வேறு லெவல். படிக்க இன்னும் நிறைய உங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் டைம் இருக்குது. ஸோ சின்சியராக உட்காந்து படிங்க, கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.